தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அந்த இருளில்லாத ஆண்டவருடைய வெளிச்சத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம். எனவே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. நாம் ஆண்டவருடைய மக்களாய், ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒளியின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் மக்களாய் வாழும் பொழுது நாம் மாத்திரமல்ல, நம்மூலமாக பிறரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:9 நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட விசுவாசிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் மூலமாக ஆண்டவருடைய வெளிச்சம் இந்த உலகத்திலே பிரதிபலிக்கப்படும் பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற அனைவரும் இந்த வெளிச்சத்தின் மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகின்ற எல்லாவிதமான மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தை பிறப்பிக்கின்ற கருவிகளாய் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மே காட் பிளஸ் யூ. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.